ஹை கைஸ், வெல்கம் டு ஃபினிக்ஸ். மனிதர்கள் ஒவ்வொரு முறை பார்க்கும்போது ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான உயிரினங்களில் ஒன்று பறவைகள். உலகம் முழுக்க சின்னதும் பெரியதுமா ஆயிரக்கணக்கான பறவை இனங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த பறவை இனங்களே மிகப்பெரிய பறவை எதுன்னு கேட்டால் நம்மளோட ஞாபகத்துக்கு வர்றது நெருப்புக்கோழி தான். இதுங்களால் மற்ற பறவைகள் மாதிரி பறக்க முடியலைனாலும் அதை ஈடு செய்யும் விதமாக இந்த நெருப்புக்கோழிகளால் வேகமாக ஓட முடியும். பறவை இனங்களிலேயே பெரியது நெருப்புக்கோழிதாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த நெருப்புக்கோழியை விடவும் 5 மடங்கு பெரியதாகவும் உலகின் மிகப்பெரிய பறவையாக 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வாழ்ந்து அழிந்து போன யானை பறவையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரையிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட தீவான மடகாஸ்கர் தீவு பல காலங்களுக்கு பிறகுதான் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படுது. மனிதர்கள் இந்த தீவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் தனித்துவமான பிரம்மாண்டமான உயிரினங்களோட கடைசி உலகமாக மடகாஸ்கர் தீவு இருந்தது. அதில் குறிப்பிடத்தக்க உயிரினங்களாக யானை பறவையும் கொரில அளவுக்கு வளர்ந்த பிரம்மாண்டமான லெமூர் இனங்களும் மிகப்பெரிய ஆமை மற்றும் மிகச்சிறிய நீர் யானைகள்னு பல உயிரினங்கள் வளர்ந்துட்டு இருந்திருக்கு. ஆனால் மனிதர்கள் மடகாஸ்கர் தீவில் குடியேறினதுக்கு பிறகு ஆள் நடமாட்டமே இல்லாமல் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த இந்த உயிரினங்கள் மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்குது. ஒரு காலகட்டத்தில் முற்றிலுமாக பல உயிரினங்கள் அழிக்கப்படுது. டோட்டோ பறவை எப்படி நம்ம கண்ணு முன்னாடியே வாழ்ந்த கடைசி பறவைன்னு தெரியாமலே கொல்லப்பட்டுச்சோ, அதே மாதிரி பல இனங்கள் மடகாஸ்கர் தீவில் அழிக்கப்பட்டிருக்கு. மடகாஸ்கர் தீவு மற்ற நாடுகளை காட்டிலும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த தனித்துவமான ஒரு பல்லுயிர் வெப்பமண்டல பகுதி. மடகாஸ்கர் தீவில் வாழ்கிற 90% உயிரினங்களை இன்றளவும் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு யானை பறவைகளும் நியூசிலாந்தில் வாழ்ந்த கிவி பறவைகளும் ஒரே இனத்திலிருந்து பிரிந்த 2 பறவை இனங்கள். அதாவது மனிதர்கள் எப்படி குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தார்களோ அதே மாதிரி இந்த பறவைகளும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. யானை பறவைகள் பார்க்குறதுக்கு நெருப்புக்கோழி மாதிரி இருந்தாலும் இவைகளுக்குள்ள எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இப்போ பூமியில் வாழ்ந்துட்டுருக்க நிலவாழ் உயிரினங்கள்லேயே மிகப்பெரியது யானை தான். ஆனால் இந்த யானை பறவைகள் அதை விட மிகப்பெரியதா, கிட்டத்தட்ட 8-12 அடி உயரமும் 500-800 கிலோ எடையோடவும் பிரம்மாண்டமான உடலமைப்பு கொண்ட இந்த யானை பறவைகளால் பறக்க முடியாது. பறக்க இயலாத மிகச்சிறிய இறகுகளை கொண்ட இந்த யானை பறவைகளுக்கு உறுதியான கால்கள் இருந்தும் நெருப்புக்கோழிகள் மாதிரி வேகமாக ஓடவும் முடியாது. இந்த யானை பறவையோட அழகு கூம்பு வடிவத்தில் மிகப்பெரியதாக இருந்தாலும் அதோட மேல்வாய் எலும்பு உறுதியாக இல்லாததுனால இவைகளால் உணவை கடித்து சாப்பிட முடியாது, அப்படியே விழுங்கிடும். இதை ஈடு செய்யும் விதமாக மற்ற உயிரினங்களை காட்டிலும் யானை பறவைகளுக்கு ஜீரண சக்தி அதிகமாக இருந்திருக்கு. மடகாஸ்கரின் மலைக்காடுகளில் உள்ள பெரும்பாலான பழங்கள் கடினமான விதை ஓடுகளை கொண்டு இருந்ததுனால அவைகளை எளிதில் உடைக்க முடியாது. ஆனால் இந்த யானை பறவைகள் அந்த பழங்களை சாப்பிட்டு அதன் விதைகளை எச்சங்கள் மூலம் வெளியேற்றுவதனால அந்த விதை ஓடுகள் உடைஞ்சி முளைக்கும் திறன் பெறும். மடகாஸ்கர் தீவு முழுக்க விதைகளை பரப்பும் வேலைகளை தான் இந்த யானை பறவைகள் செஞ்சிட்டு இருந்திருக்கு. பூமியில் வாழ்கிற முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கக்கூடிய எல்லா உயிரினங்களோட முட்டையை விடவும் யானை பறவைகளோட முட்டைகள் ரொம்பவும் பெரிதாக இருந்திருக்கு. ஒரு யானை பறவையோட முட்டையோட அளவு 3 டைனோசர் முட்டையை விட பெரியதாகவும் 160 கோழி முட்டைகளுக்கு சமமாகவும் இருந்திருக்கு. ஒரு யானையோட அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்த யானை பறவைகளை ஆதி மனிதர்களால் வேட்டையாட முடியாத சமயங்களில் அவர்கள் யானை பறவைகளோட முட்டைகளை வேட்டையாடியிருக்காங்க. தொல்லியல் ஆராய்ச்சியில் கிடைத்த யானை பறவைகளோட எலும்புக்கூட்டை ஆராய்ச்சி செஞ்ச போது அந்த எலும்புக்கூடுகள் 10,500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு தெரிய வந்திருக்கு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, வரலாற்றுக்கு முந்தைய மனிதர்களால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி வேட்டையாடினதுக்கான தடம் அந்த யானை பறவையோட எலும்புக்கூட்டில் பதிஞ்சிருக்கு. இதே போல் யானை பறவையோட பொறிக்காத முழுமையாக வளர்ச்சி அடைந்த எலும்புக்கூட்டோடு உள்ள முழு முட்டைகள் உட்பட பல முட்டைகள் தொல்லியலாய்வில் கிடச்சிருக்கு. இதில் 40 முட்டைகள் அமெரிக்காவில் உள்ள பஃபலோ மியூசியம் ஆஃப் சயின்ஸுங்கிற அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருது. இது தவிர தனி மனிதர்களும் யானை பறவைகளோட முட்டைகளை சொந்தமாக பாதுகாத்து வராங்க. அதில் பிரபலமான வனவிலங்கு ஒளிப்பதிவாளர் டேவிட் அட்டன்ஃபரோங்கிறவரும் ஒருத்தர். இந்த யானை பறவைகளை பற்றி வரலாற்றில் சில இடங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம். மார்க்கோபோலோ மடகாஸ்கர் தீவில் வாழ்ந்த மிகப்பெரிய பறவையை பற்றி கேள்விப்பட்டதாக 13ஆம் நூற்றாண்டு பதிவு செஞ்சுருக்காரு. அதே போல் 16ஆம் நூற்றாண்டில் மடகாஸ்கர் ஆண்ட பிரெஞ்சு கவர்னர் நெருப்புக்கோழி போன்ற ஒரு பிரம்மாண்டமான பறவை மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் வாழ்வதாக பதிவு செஞ்சுருக்காரு. இது தவிர 19ஆம் நூற்றாண்டில் மடகாஸ்கரில் வாழ்ந்த மக்கள் மிகப்பெரிய முட்டை ஓடுகளை உணவு பரிமாறக்கூடிய கிண்ணங்களாக பயன்படுத்துவதை பார்த்ததா 19ஆம் நூற்றாண்டு மடகாஸ்கருக்கு பயணம் மேற்கொண்ட ஐரோப்பிய பயணிகள் அவங்களோட பயணக்குறிப்பில் பதிவு செஞ்சுருக்காங்க.
இந்த யானைப்பறவைகள் 17ஆம் நூற்றாண்டோட முழுமையாக அழிஞ்சிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுது. அதே சமயம் யானைப்பறவைகளோட அழிவுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுறது யானைப்பறவைகளோட முட்டைகளை மடகாஸ்கரில் குடியேறின மனிதர்களோட முக்கிய உணவாக இருந்ததாலையும் யானைப்பறவைகளோட முட்டைகளிலிருந்து புதுசாக குஞ்சுகள் பொறிக்காததே அவைகளோட அழிவுக்கு முக்கிய காரணமாகவும் சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய யானையோட பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து நாம் ஆச்சரியத்தோடையும் வியப்போடவும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அதே அளவுக்கு இருந்த ஒரு பிரம்மாண்டமான பறவையை 4-5 நூற்றாண்டுகளுக்கு முன்பு தான் நம்ம தொலைச்சிருக்கங்கிறது ஒரு வருத்தமான உண்மை. மனிதன் தன்னோட சுயநலத்துக்காக எந்த ஒரு செயலை செய்யவும் தயங்குவதில்லைங்கிறது இது மாதிரி அழிந்து போன உயிரினங்களை பார்த்தோம். இப்போ நடைமுறையில் சிலர் செய்கிற செயல்களை வச்சும் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நாம் இப்போ முன்னோர்களால் அழிந்து போன உயிரினங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நாம் வாழ்ந்துட்டுருக்க இந்த காலகட்டத்திலேயே பல உயிரினங்களை அழிவோட விளிம்புக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கோங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம ஃபினிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.